இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினே உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது முதலாவது கற்பனையாக இருக்கின்ற பார்க்க. ஆகவே இவைகளை கொண்டு நம்ம அறிந்திருக்கிறோம். பத்து கட்டளைகளை கொடுத்து ஏற்படுத்தணுன்றது ஒரு லெசன், அது நடக்கல. அதாவது நமக்கு அது தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சால் தெரியாட்டால் பத்து கட்டளைகளை நம்ம தெரிந்து கொண்டால் அது முக்கியமாக இருக்கும் என்று பார்க்கிறேன். ஆகவே இந்த காலத்தில் நாத்திகர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாக்க, கடவுள் இல்லை என்று சொல்லி அநேக மறுப்புகளை புஸ்தகம் மூலியமாக அல்லது வீடியோக்கள் மூலியமாக பல விதத்தில் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு அதிகமான வரவேற்பும் அதை ஏற்றுக்கொள்வதும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற காலத்தில் இருக்கிறார்கள் பார்க்கலாம். ஆனால் மோசே எழுந்த இந்த காலத்தில் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த நாட்களிலே உலகத்தில் பல கடவுள்களை நம்பிக்கை வைத்திருந்தார்கள். உலகம் அந்த நாட்களில் இந்த பிரச்சனை கிடையாது, இதற்கு எதிர்ப்பு கிடையாது. ஆகவே பல கடவுள்களை நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்நாட்களில் கலாச்சாரம் அநேக கடவுள்களை நம்பியது என்றும் பார்க்கிறோம். உலகத்திலே சக்தி வாய்ந்த அல்லது வல்லமை மனிதன் பயப்படக்கூடிய எதெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, கடவுளாக நினைத்தார்கள், கருதினார்கள், அதை வணங்கினார்கள். குறிப்பாக சொல்லுவோமானால் சூரிய கடவுள், புயல் கடவுள், அப்புறம் பூமி கடவுள், பயிர் கடவுள் என்று எதெல்லாம் மனுஷனுக்கு, பாம்பு பார்த்தா பாம்பு ஒரு கடவுள், எதெல்லாம் அவனுக்கு பயப்படுறது, யானையை பார்த்தா யானை ஒரு கடவுள், எதெல்லாம் மனுஷனை தாக்கும் அல்லது மனுஷனை மேற்கொண்டு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு கடவுளாக நினைத்து அவர் ஒப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்தார்கள். ஆனாலும் பாவத்தின் காரணமாக அவர்கள் அதை மறைத்து வைத்துக் கொண்டார்கள். கடவுள் ஒருவர் தான் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அது என்ன பண்ணாங்க, பாவத்தின் காரணமாக அந்த கடவுளுக்கு முன்பாக போய் செல்லாமல் அவர்கள் தங்களுக்கு முன்பாக அநேக கடவுள்களை உருவாக்கி கொண்டு வந்தார்கள். அதனால ஒரே மெய்யான தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்காமல் போனார்கள், படித்துக் கொள்ள மனம் அல்லாமல் போனார்கள். பார்க்கணும், இஸ்ரேலர்கள் தங்கள் அடிமைத்தனத்தின் தேசமாகிய எகிப்தை விட்டு வாக்குத்தப்படப்பட்ட கானானுக்கு போகும் வழியில் கர்த்தர் கானானை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அந்த எச்சரிப்பு தான் உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறு வாசிக்கிறோம். உபாகமும் பதினொன்று பதினாறு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேமித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லு. மாத்திரமல்ல, உபாகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர்களோடு சம்பந்த கலவாராக சொல்லுது, உன் குமாரத்தைகளை அவர்கள் குமாரம் எடுத்துக்கொள்ளாமலும் அவர்கள் குமாரத்தைகளை உங்கள் குமாரம் எடுத்துக்கொள்ளாமல் இருமாயாக என்று அவர் கட்டளை கொள்வதை பார்க்கிறார். வணங்குவது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஜனங்களோடு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாது என்பதை கொண்டு பார்க்கலாம். இந்த கலப்பு திருப்பமானது இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை வணங்க கட்டாயப்படுத்துவார்கள். ஏன் சொன்னாங்க கேட்டாக்க, நீங்க அவங்க பிள்ளையோ அல்லது அவங்க குமாரத்தில் எடுக்கும் பொழுது அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த தேவர்களை வணங்கும்படியாக செய்வார் என்பதற்காக ஒரு எச்சரிப்பையாக கொடுத்ததை பார்க்கணும். இந்த காரியத்தில் இஸ்ரேலர்களுக்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதாயிருந்தது. எப்படி நமக்கு எச்சரிக்கை தேவையா திரும்ப சொல்ல வேண்டியதோ அப்படியே அந்த நாட்களிலே திரும்ப திரும்ப அவளுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதாகிறது. அதனால யோசுவாவின் தலைமையில் இஸ்ரேல் காணானில் நுழைந்த போது அவன் மீண்டும் யோசுவா அவளை எச்சரிக்கை கொடுக்கிறத பார்க்கணும். யோசுவா 24 அதிகாரம் 14 மைண்டில் பார்க்கணும். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மை உள்ளமாய் சேர்ந்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்ததை பார்க்கணும். இங்கே நதிக்கு அப்புறம் என்று சொல்லும்போது யோதானுக்கு அப்புறமாகவும் யோதானுக்கு முன்பாக இருந்த எத்தனையோ தேசங்களை கடந்து வந்தார்கள். அந்த தேசத்தில் அவர் அனுசரித்து வந்த அந்த தேவர்களை நீங்கள் அவன் வணங்காமலும் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் எகிப்தியர்கள் 420 வருஷம் இல்லை 30 வருஷம் அந்த நாட்களிலே அங்கே அவங்க வணங்கி வந்த கடவுளை நீங்கள் வணங்காமல் இருக்கும் சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறத பார்க்கணும். பதினஞ்சாம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிக்கிறீர்கள் என்று
நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசப்படுகிற தேசத்துக்கு வாசப்படுகிற தேசத்து குடிகளாகவும் எம்மோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாளும் என்றால் கட்டளையே சேவிப்போம் சொன்னார். தேவையில் இந்த எச்சரிப்பு அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு எச்சரிப்பு. இதை நாம் அனைதினம் சொல்ல வேண்டும். ஒருவேளை நாம் அந்த தெய்வங்களை கும்பிடாமல் இருக்கலாம், ஆனால் அநேக விதமான விக்கிரகங்களை நாம நம்ம இருதயத்தை நாட்டி வைத்து நம்ம கும்பிடுகிறோம் அல்லது செய்கிறோம். ஆகவே விக்கிர ஆராதனை என்பது எதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஆராதிக்கிறோமோ அல்லது பூசிக்கிறோமோ, இதயத்தில் தெய்வம் போல கருதுகிறோமோ, அவைகளெல்லாம் விக்கிர ஆராதனை. பின் நாட்களிலே எலியா தீர்க்கதரிசி இதை ஒரு சவாலாக ஜனங்கள் மத்தியில வைத்தான் என்று பார்க்கிறோம். ஒன்றாவதாக புஸ்தகம் 18:21 மடுபாக்குகள் சொல்றது, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அப்படின்னு அர்த்தம், அவர் இரு மனதா இருக்கிறாங்க. சொன்னா மாட்டிக்கோ, சொல்லாம இருந்தாக்கா மாட்டி, எப்படியோ ஆகவே செய்யறாங்க, இரு மனதை விடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்ரேலர்கள் வாழ்ந்தார்கள். இந்த சந்தேகத்திற்கு கட்டளை கொடுப்பதற்கு காரணம் என்ன கேட்டால், இஸ்ரேலர்களுக்கும் எகிப்தில் இருந்த கடவுள் அந்த அவங்களுக்கு அங்கு நடந்த கலாச்சாரங்கள் இப்போ புதிதாக ஆண்டவராகியே ஆண்டவர் நடத்தி கொண்டு யெகோவா தேவன் நடத்தி கொண்டு போற பாதை எது சரியாகும் சொல்லி இன்னும் தைரியமாக இருக்காங்க. ஆகவே அவர் எகிப்திலிருந்து கடத்தி கொண்டு வந்து ஒன்னாந்திருக்கிற ஆண்டவர்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு சத்தியத்தை அதாவது உண்மையான நியாய பிரமாணத்தை கொடுக்கிறதை பார்க்கணும். ஆகவே கொடுத்தால் என்ன அது என்ன சொல்ற முதல் கட்டுரை, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்ன அர்த்தம், என்னை அன்றி சொன்னால் கர்த்தராக யெகோவா தேவராகிய ஆண்டவரை தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளை பார்க்கும் முன்பு அவர் கொடுத்ததற்கு ஏன் என்னை அன்றி அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்னன்னு தெரியும். எத்தனை ஏன் அவர் சொல்லணும், என்ன என்று வேற இந்த தேவர்கள் அறிந்து கொள்ள வந்தார், அதை படித்துக் கொள்ள வேண்டும் சொல்ற காரணம் என்ன, அதுக்கும் முதலே ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கிறார். அதுதான் தன்னை தவிர வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது என்பதற்காக இரண்டு காரியத்தை அவர் உரிமையாக கேட்க, ஒருத்தர் என்னை தவிர நீங்க வேற இடத்துல ஆராதிக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏதாவது காரணம் இல்லாம என்னை தவிர அப்படி சொல்லுவோம். புருஷன் சொல்லுவான், என்னை தவிர வேற யாரும் பார்க்கிறோம், நான் இல்லாம இடத்துல போய் பேசணும்னு அவருக்கு மேல உரிமை. அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருக்கு இப்ப உரிமை என்ன, எல்லா ஜனங்களும் கர்த்தரை தான் சேவிக்க வேண்டும். குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததுனால இந்த உரிமையோடு கேட்கிறத பார்க்கணும். அதுல முதலாவது காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொல்ற முதல் காரணம் சொல்றது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அதுக்கு ரீசன் சொல்ற. பின்னால உன்னை அடிமை தேசத்து அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து தேசத்தை புறப்படுத்தினவுடன் நானே, அத ரெண்டு காரியம் சொல்றேன். நீதான் நான் தான் உன்னை என்ன பண்ண, உன் தேவன் உன் நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் கர்த்தர். ரெண்டாவதாக சொல்றாரு, உன் அடிமைத்தன் அடிமைத்தன்றதைய உன்னை மீட்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் தான் உன் என்ன பண்ண மீட்டி கொண்டு. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை வைத்து தான் அவர் சொல்றாரு, நீ என்னதான் ஆராதிக்க எனக்கு தான் நான், நீங்க என்ன தவிர வேற தெய்வங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பூசிக்க கூடாது அல்லது ஆராதிக்க கூடாது. ஆகவே ரெண்டு விதமான கிளைம், ஒரு கிளைம் என்ன சொல்றது, ஒரு உரிமை, நம்ம சொல்லி நம்ம ப்ராப்பர்ட்டியா இருந்தாக்கா இது எனக்கு சொந்தங்க, நம்ம பொருளா இருந்தாக்கா இது என் சொந்தம் சொல்லி உரிமை இருக்கு. அது மாதிரி ஆண்டவர் ரெண்டு விதமான உரிமைகளை இங்க எடுத்துக்கொள்வதை பார்க்கிறேன். முதலாவது உரிமை என்னவென்று கேட்டால், அவர் சொல்வதற்கு காரணம், நீங்க என் ஜனங்கள் என்று சொல்றதை பார்க்கிறேன், நானே உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொன்னா, அவரே அவர்களை சிருஷ்டித்தார், எல்லா மனுஷனையும் அவர் தான் சிருஷ்டிக்கிறாரு. இங்க அவர்கள் சொல்லதுனால இஸ்ரேலர் குறிப்பாக சொல்லும் போது நானே அவர் கர்த்தர், அவங்க முடிவு, ஆகவே அந்த உரிமை எனக்கு இருக்கிறது என்றார். எடுப்பதற்கு காரணம் என்ன, நானே என்று சொல்லும் போது உன்னை உருவாக்கினவன் நானே, ஆகவே எனக்கு தான் இருக்குது எல்லா உரிமை இருக்குது, நீ என்னை தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது என்று சொல்லி பார்க்க, நானே உன் தேவனாக. இந்த நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ரெண்டாம் வசனத்துல அடுத்தது பார்க்கறேன், நான்காம் வசனத்துல ரெண்டாம் வசனம் அடுத்து ஐந்தாம் வசனம்
அப்புறம் ஏழாம் வசனம், அப்புறம் பத்தாம் வசனம், பன்னெண்டாம் வசனத்தை படிச்சு பண்ணா, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லி திரும்ப திரும்ப அவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் உரிமை கூறும் போது அதுல ஒன்று ஏதோ ரெண்டு காரணம் அல்ல, உங்களால் மறுக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் காரணத்தை கூறி நான் தான் உன் ஆண்டவர், ஆகவே என்னை தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, வேற யாரையும் நீங்க குடும்பப்படுது. தேவன் என்பது எபிரேயர் மொழியில சொல்றது, இந்த மொழியில பத்து கட்டளைகளை இந்த அஞ்சு முறை சொல்றதை பார்க்கிறோம். தேவன் என்பது எபிரேய மொழியில யாவே என்றார்கள். அதன் அர்த்தம் அவர் யாராலும் உண்டாக்கப்படவில்லை, இந்த தேவன் யாராலும் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்றது. அவர் இருக்கிறவர், இருக்கிறவராகவே எல்லாவற்றிற்கும் முன்பாக இருந்தார். இப்ப எப்படி இருந்தாரோ அதற்கு முன்பாகவே இவர்கள் எப்படி தேவனை பார்க்கிறாங்க, இப்பதான் என்ன பண்றாங்க, தேவன் யார் என்று அறிந்து கொள்கிறாங்க. ஆனால் நான் இதற்கு முன்பாகவே என்ன பண்ணுவேன், இந்த உலக தோற்றங்கள் மனிதர்கள் உண்டாவதற்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்பதை உங்க சொல்றது நான் யாவே என்று சொல்வதற்கு அர்த்தம். யகோவா தேவன் என்று சொன்னால் எந்த தேவனும் இல்லாத அளவுக்கு, எந்த யாருமே முன்பின் சொல்ல முடியாத அளவுக்கு நான் இருந்தேன் என்பதை சொல்லிருப்பார்கள். கடவுள் என்பதை எபிரேயர் மொழியிலே எலோகியம் என்று அழைக்கிறார். எலோகியம் என்று சொன்னால் கர்த்தர் தேவன் என்றது. இந்த பெயர் கர்த்தர் கம்பீரமும் வல்லமையும் உள்ளவராய் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை சொல்றது பார்க்க சுட்டி காட்டுறது பார்க்கலாம். கர்த்தர் மனிதர்கள் மேல் அல்லது உங்கள் மேல் என் மேல் உரிமை கொண்டாடுவதற்கு காரணம் அவர் தான் நம்மை படைத்தார். ஆகவே ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் அவருக்கு உரிமை என்னன்னு கேட்டார், உங்களை எல்லாம் நான் தான் படைத்தேன், ஆகவே நீ என்ன பண்ணணும், என்னை தான் வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றது. ஆகவே அவர் படைத்தது மாத்திரமல்ல நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவரது சுவாசம் தான் நமக்கு என்ன பண்ணாரு கொடுத்தார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தாரு, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் தம்முடைய சுவாசத்தை கொடுக்கிறார். நமக்கு மாத்திரம் என்ன பண்ணாருன்னு கேட்டாக்க அவருடைய ஆசிரியர்தே சுவாசத்தை நமக்கு கொடுத்தார். ஆகவே நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்வது பார்க்கிறோம். நம் மேல் அதிகாரம் செலுத்துறதுக்கு அவருக்கு காரணம் இருந்தது. இப்படிப்பட்ட வார்த்தையை புனிதர்களாகிய நாம், மனிதர்களாகிய நாம் கேட்கும் போது பயபக்தியோட மரியாதையோட கீழ்ப்பகுதியோட பதில் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை உருவாக்குறேன்னு சொன்னாக்க நீ என்ன உனக்கு என்ன சொன்ன சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மை தவிர வேறு யாரையுமே வணங்க மாட்டேன், நீர் தான் என் தெய்வம் என்று சொல்லு சொல்லுவோம். ஆண்டவரே நான் உண்மை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு தெய்வம் ஆகவே ஆமே. ஆகவே இதை நம்ம பயபக்தியோடு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்ம ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே அப்படி சொல்றது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது ஆண்டவரே நீர் தான் என்ன படைத்து, அவர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது, நாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு அதை கட்டளைகளாக நினைக்கும் ஒரு ஆலோசனை நினைக்கும். இந்த உலகத்தில் ஆலோசனைகள் இருக்குது, கட்டளைகள் இருக்கு. அதற்கு முதல் காரணம் அவர் தான் உங்களையும் என்னையும் எல்லா மனிதர்களையும் உருவாக்கினதுனால அவர் ஒருவர் தான் கடவுள், அவர் ஒருவர் தான் வணங்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையா இருக்கிறது. அதை ஒருவரும் இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன். இது இரண்டாவது உரிமை போல இரண்டாவது கிளைம் சொல்ற, இதற்கு பெயர் ரட்சிப்பு என்று. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிறது பேரு ரட்சிப்பு. உங்களை அடிமைத்தனத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வீட்டுக் கொள்வதற்கு யாருமே கொண்டு போய் நகையை அடமானம் வைக்கிறீங்க, அடமானம் வச்சு பணம் கட்டலன்னா என்ன பண்ண முடியாது, அந்த பணம் போயிச்சு, அந்த பணம் பொருள் போயிடும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை பிசாசு கையில கொண்டு போய் ஆதாமும் ஏவாளும் நம்ம முற்பிதாக்கள் அடமானம் வச்சுக்கிட்டாங்க, அதை மீட்பதற்கு யாருமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம மீட்டுக் கொண்டார். அது போல நீங்க அவரை அவளை கொண்டு போய் அடிமைத்தனத்தை வீட்டில் இருக்கும் போது அவருக்காக பரிந்து பேசுவதற்கோ அவளை கொண்டு போய் விடுதலை ஆக்குவதற்கு எந்த ராஜ்யமும் முன்வராது. ஏற்கட்டா ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள், அதுக்கப்புறம் 6 லட்சம் பெண்கள் வைத்துக்கொள்வது, குறைஞ்சது 2 பேருக்கு 2 பிள்ளைங்க, 24 லட்சம் பேரு ஒரு தேசத்திலிருந்து மீட்கப்படுவேன்னா எந்த தேசம் அவ்வளவு குழந்தை கொடுத்து செய்ய முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை தான் ஆண்டவர்கள் என்ன பண்ணாரு கொடுத்தார் என்று சொல்றாரு. அவரோட ஆண்டவர் கிருபையாய் இடைப்பட்டார், அவளுக்கு
அவட்ட மீட்பு பண்ணும்போது சில நேரத்தில் சொல்லுவோம், நான் வந்து உன்னை மீட்டுக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் மாதிரி செய், நீ கொஞ்சம் ஃபைட் பண்ணு, நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறேன். ஆண்டவர் இவங்க ஒன்றுமே செய்ய விடல, எல்லா மீட்பின் செயலையும் அந்த அற்புதங்களை செய்யுது, அதிசயங்களை செய்யுது. அவனை முடியாத சொல்கிற உடன்பாடு உள்ள ராஜாவை முடிய வைக்கும்படியாக தனிய வைத்து அவனை நீங்களே போங்க சொல்ற அளவுக்கு அதிசயமாய் கட்டவர்களுக்காக. ஆண்டவரின் ரட்சிப்பு என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, யாருமே செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் செய்தார். ஆகவே அவர் சொல்றார், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது சொல்லு. ஆகவே அவருடைய பிரதிபலிக்க விடணும் கேட்டாக அன்பாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். இந்த கட்டளை கொடுக்கும் போதே நான் உருவாக்குனேன், உன்னை அடிமைத்தவர்களே விடுதலாக்குனேன், நீ எப்படி இருக்கணும் எனக்கு உண்மையா என்னை நேசிக்கணும். ஏன்னு கேட்டா ஒன்றுமே ஒரு விலை திறையை கொடுக்காம என்ன அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டாச்சு. ஆகவே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் என்பது லவ், கிராட்டிடியூட் அண்ட் லாயல்ட்டி, இந்த மூன்றையும் நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு நமக்குடைய இப்பொழுது பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்கிறார். இன்றைக்கு தாழ்வுடைய பிரதர் சொன்னாங்க, சில பாவங்களிலிருந்து மனுஷன் போய் லகுவாக மாட்டிக்கொள்ளலாம், ஆனால் அதில் வந்து அவனால் உடனே தானாகவே விடுதலையாகவே முடியாதுங்க. அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட, எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் கூட, ஒரு மனுஷன் ஒரு பாவத்தில் சிக்கிக்கொண்டான், ஒரு சாதாரண ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன ட்ரிக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு விபச்சார காரியமாக இருக்கட்டும், அவன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் சொன்னார். அதற்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. இயேசு அவனை விடுதலையாக்க முடியாதால் ஒருவரால் விடுதலாக்க முடியாது. வேத பதில் சொல்றது, குமாரன் விடுதலையானால் நீங்கள் விடுதலையானீர்கள் சொல்லி. ஆகவே நாம கூட ஆண்டவருக்கு ஒரு கிராட்டிடியூட, ஒரு நன்றி உள்ள இதயத்தோட, உண்மையோட, அன்போடு ஆண்டவரே என்னை ரட்சிக்கு. ஆகவே சொல்லப்படுறது, இந்த ரட்சிப்பு என்பது உலகத்துல மிகப்பெரிய அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டா, எந்த முயற்சி எடுக்காம இயேசுவை நம்பின இயேசுக்கு பலன் கொடுத்தார், அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஒரு காலத்துல சினிமா பைத்திய பார்த்தார், ஒரு காலத்துல சீரட் பிடிச்சி இருந்த நண்பர் நண்பர் இருந்த ஆலயம்லாம் என்னன்னு தெரியாது, ஆனா அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இன்னைக்கு கற்றுடைய பணியை செய்யணும் அப்படின்ற ஆசை கொடுத்தது யாரு கேட்டா, அதற்கு அந்த கற்றல் தான் விடுதலை கொடுத்தது யாரு கேட்டா, நம்முடைய ஆண்டவராக கலந்து கட்டி கற்றலை. ஆகவே அவரை தெய்வமாக ஏற்றுவோம், அவருமே நமக்கு அதிகாரம் செலுத்தவும் அவருக்கு காரணம் இதுதான் என்று பார்க்கணும். ரோமர் 6 பதினஞ்சிலிருந்து 18 வாசிகள், குறிப்பாக 18 வசனத்தை மாத்திர வாசிகள். அந்த முதலில் நீங்கள் விடுதலையாகப்பட்டு பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகப்பட்டு நீதிக்கு. இப்ப பாருங்க, நம்ம எதுக்கு அடிமையா இருக்குன்னு கேட்டாக்கா, நீதிக்கு. ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமைக்கா, பாவத்துக்கு அடிமையா இருக்கும் பொழுது நம்ம வெக்க யாரை பார்த்தாலும் என்ன பண்ணலாம், ஒரு முகத்தை பொடிக்காம தெரிஞ்சவையா இருந்தாக்கா, ஐயோ நம்ம பாவம் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதவன். ஆனா இப்பொழுது நம்ம நீதி கடமைப்பட்டிருக்கோம், தைரியமா இருக்கோம். நான் யாரு? நீதிமான். நீங்க யாரு? நீங்க யாரு? சொல்ல மாட்டேன். நீங்க யாரு? சகோதரி சொல்லுங்க. நீதி மாணிக்கிறது. ஆமா, நீதிமான். அது இல்லையா கத்தன், நீங்களும் இருக்க கத்தன் நீதிமன்றம் பார்க்க. ஆண்டவர் மனிதனாகிய ஒவ்வொரு பேரும் அதிகாரம் செலுத்தி மனிதர்கள் அவர் ஒவ்வொரு தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதற்கு காரணம் இதுதான். ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம், நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ள ரெண்டு காரணத்தை நம்ம நிச்சயமாய் புரிந்துக்கணும். அவர் ஒவ்வொருவரும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றும், பாவம் என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எல்லாரையும் கட்டை விடுதலையாக இருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை எல்லாரும் தெரிஞ்சீங்களா? தெய்வம் யாரு? அவனை ஆண்டவராக. மூன்றாவது பாவம் இப்பதான் மெயின் பாயிண்ட் வரும், என்ன என்று உனக்கு வேற தெய்வம் இல்லை என்று. வேற தெய்வங்கள் உண்டா இருக்க வேண்டாம். ஆகவே முதல் கட்டளை கண்டிப்பாக சொல்றது, என்ன என்று உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாக்க வேண்டாம். இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு கொடுத்திருக்கு. வசந்த வாசத்தை பாருங்க, என்ன என்று உனக்கு வேற தெய்வங்கள் உங்களுக்கு சொல்லல, அல்லது ஒரு தேசத்துக்கு சொல்லல. அவர் சொல்லும் போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி மனிதனுக்கு சொல்றது போல உனக்கு என்று ஒருமையை சொல்ற. அப்படின்னு சொன்னா எல்லார் மேலேயும் அவருக்கு உரிமை இருக்கு. ஏதோ ஒட்டு ஒருவருக்கு உரிமை சொல்ற பார்க்க, பெயர் சொல்லி அழைப்பது போல. ஒன்னே சொல்லும் போது என்ன சொல்ற, நீ என்ன பண்ணணும்,
विज्ञान तीर्मा
வேற ஒரு சாதனை சொல்றது கொண்டு போயிட்ட அறிவு இருக்கிறது விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை தொழில்நுட்பத்தின் மூலயமா அவருடைய முடிவை தேடிக் கொள்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஒற்று தவறே என்பது. அதுக்கு ஒரே உதாரணம் கொரோனா தான். இன்னைக்கு கொரோனாவே இவருடைய எல்லா முடிவையும் இவங்க நினைச்சது எதையுமே செய்ய முடியாது, ஆண்டவர் என்று ஒருவர் இல்லாம இந்த உலகத்துல மனுஷன் இருக்க முடியாது என்பதை குறித்து திட்டவட்டமாக சொல்லியிருப்பாங்க. அதனால சொல்றாரு, என்னை அன்றி வேறு தெய்வம் உனக்கு இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, என்னை அன்றி என்ன இதை சொல்லும்போது இறைவன் இருக்கிறார் என்று அறிய முடியாத சொல்றவங்களை கண்டிக்கிறார். அர்த்தமையா முதல்ல தெய்வம் இருக்கிறார் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு தெய்வம் இருக்கிறார் என்பதை தெரியாது இல்லைன்னு சொல்றீங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாரு, சங்கீதம் 19:1-4 வசனங்களை நாம் படிக்கும் போது வசன சங்கத்துல வானங்கள் எதை வெளிப்படுத்துது, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது, ஆண்டவர் இல்லை எனக்கு தெரியும் சொல்றவங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, வானத்தை பாரு, அதற்கு சிருஷ்டிப்பை பாரு, எல்லாவற்றையும் நான் சேர்த்தேன், அவைகள் சொல்லுகிறது, எங்களை உருவாக்கினர் ஒருவர் இருக்கிறார் என்பதால். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. இதேதான் ரோமர் 1:18-20 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்படுகிறது. நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது, தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு உருவாக்கிய வார்த்தை எடுக்க முடியுமா அந்த வசனம் தெரிஞ்சு வச்சேன். ரோமர் 1:18-20 கடவுள் கொள்கை கண்டிக்கிறார். அவனவன் தெரிந்து கொள்வதெல்லாம் கடவுள் அல்ல,
நாம் உன்னை தெரிந்து கொண்டு நீதிக்குள்ள கடவுள் இருக்கான் சொன்னா அது கடவுள் அல்ல, தாம் ஒருவர் தான் கடவுள் என்பதை நம்ப வேண்டும் என்று அவர் ஏற்கனவே கட்டளையாக கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க அல்லாஹ்னு சொல்லுவாங்க, அதை கடவுள் என்று நம்புறார்கள். மற்றவர்கள் சொல்லுவாங்க யார் எதை வேண்டுமெல்லாம் வழிபடுறாங்களோ அதெல்லாம் கடவுள் தாங்க, நீங்க மனசிலே இதை நினைச்சிட்டு இதுதான் கடவுள்னு சொன்னா அதுதான் கடவுள் சொல்லி மன்னர் மற்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு பாக்குறாங்க. இப்படி அழைத்துக் கொண்டாலும் கடவுள் ஒருவர் தான் என்பதை சொல்லப்படுது. ஆனால் வேதத்தில் இவைகள் முரண்பாடானது, யெகோவா ஒருவரே மெய்யான தேவன் என்று பார்க்கிறோம். ஏசிய 45:18 பார்க்கிறோம், ஒரே தெய்வத்தை நம்புவதை பத்தி வாசிக்கிறேன். ஏசியா 45:18 உருவாக்கும் போது பூமியை குடியிருப்புக்காக ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறேன். அப்ப அவர் சொல்ற ஒவ்வொரு காரியத்திலுமே நான் கர்த்தர் என்பதற்கு எத்தனை அடையாளங்கள் கொடுக்கிறார் பாருங்க. ஏதோ ஒன்று சொல்லவில்லை, எல்லா கிரகங்களும் இருக்குது கண்கூடாக பார்க்கணும். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, மச்சை எடுக்காது மச்சை எடுப்பானே இங்கிருந்து ராக்கெட்டெல்லாம் அனுப்புகிறான், எதாவது பார்த்துட்டு இருக்க சொல்லலாம் கொஞ்ச நாளில் போட்டு என்ன பண்ணல இல்லைன்னு சொல்கிறான். இருக்கக்கூடிய ஒரே இடத்துல தான் மனுஷன் ஸ்தாபிக்கப்படும். அவர் இதை குடியிருப்பிற்காக மனுஷனை உண்டாக்கினார் என்றும், மற்றும் யாக்கோபுக்கும் இதை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனம் மூலமாக உலகத்திற்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே மெய்யான தேவன் அவர்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அதை வெறுமையாக உண்டாக்கிறபடிக்கு குடியிருப்பதற்காக உண்டாக்கினார். அவர் ஒருவரே அன்றி வேறு ஒருவரும் செய்வதில்லை. வேற யார் மனுஷன் குடியிருப்பதற்காக எடுத்த ராஜத்தை கிளைம் பண்ணவும் இல்லை, சொல்லவும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை என்று பார்க்கணும். ஆகவே அவரை நோக்கி பார்த்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவார்கள், பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு பார்க்கணும். ஒருவரே கடவுள் என்று சொன்னால் சொல்லியிருப்பார்கள். தாமஸ் வாட்சன் சொல்கிறாரு, நாம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மீண்டும் சொல்கிறேன், ஒருவர் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை நியாயாதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் தண்டனை கொடுப்பார் அப்படின்றது தான் அர்த்தம். ஆகவே எது பெட்டர்ன்றது மனுஷன் யோசித்து கட்டணும். சொல்றவங்க வீட்டில் இதை ரசிக்கப்படாதுன்னா சொல்லுங்க, நீங்கள் இப்படி அவர் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அவர் முன்பாக நியாயாதிபதியாக ஏற்றுக்கொள்ளதான் ஆகும். அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை நீங்கள் அடைத்தாக வேண்டும். யோவான் 10:30 எபேசியர் 4:4 பார்க்குறோம், ஒன்றான மெய்ய தெய்வன் என்பது இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரனும். வாசிங்க அந்த வசனத்தை, யோவான் 10:30 ஒரே தெய்வம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல இந்த நாட்கள்ல பரிசுத்தாவை பற்றி அந்த நாட்கள் ஊற்றப்படாததுனால அங்க யோகாண்ட சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனா பரிசுத்தாவை பற்றி சொல்லும் போது ஆதியாகமும் ஒன்றிலே பார்க்கிறோம்,
பிதாவானவர் பார்த்தே இருக்கின்ற இயேசு மூன்றாவது பரிசுத்த ஆவியார் மூன்று சேர்ந்து கிரியை செய்வதை நமக்கு பார்க்கிறோம். ஆகவே நமக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. நமக்கு இயேசு முக்கியமா அல்லது பிதா முக்கியமா பரிசு மூன்றும் ஒரே அழுத்தத்துவம் ஒரே ஒரு மூன்றாய் சொல்கிறார். ஆகவே இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். அதை ஏற்றுக்கொள் இந்த மூன்றை பற்றி சொல்ல. ஆகவே இதில் நமக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. யாரும் கேட்டாலும் நம்ம தைரியமாய் சொல்வதற்கு இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எபேசியர் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுது, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோருக்கும் எல்லாரும் எல்லோரும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் சொல்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறபடியால அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறபடியால அவரை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை ஆராதிப்பது போல நாம என்ன பண்ணோம், ஆராதிக்க வேண்டும். பிதாவுக்கு கீழ்ப்படியது போல இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரம் அப்படியே பிதாவுக்கு சேவை செய்வது போல குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் சேவை செய்ய வேண்டும். பிதாவை கணப்படுவது போல இயேசுவை கணப்படும். இதில் யாரையும் நம்பப்படாது. இவருக்கு முக்கியத்துவம் இவங்க எல்லாம் ஒன்றானவே மெய்தேவனாக நடத்துது. ஆகவே பிதாவை விசுவாசிப்பது போல யார் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஆகவே உனக்கு வேறு தெய்வம் இருக்க வேண்டாம் என்று சொல்லும் போது மற்ற தெய்வங்களை மற்ற தெய்வம் மற்றவர்களை வழிபட வேண்டாம் என்பது. ஒரே தெய்வம் இருந்தால் ஏன் மற்றவர்களை பற்றி நாம் பேச வேண்டும்? பதில், வேறு மெய்யான தெய்வம் இல்லை. தெய்வம் அல்லாதவர்களை மனிதர்கள் தெய்வமாக கருதினார்கள். அவதான் அங்கே வேதத்தை மத தேவ தேவம் சொல்லும்போது மற்ற தேவம் தான் கேட்டாங்க, தேவன் இல்லை. மனுஷங்களா என்ன பண்ணாங்க, அவளுக்கு தேவன் சொன்னதுனால அவளுக்கு தேவன் இல்லை என்று வேதத்தில் சொல்லு. சில தெரிந்த சந்தேகம், தெய்வம் இல்லையே அப்படி இருப்பா, அவங்களாம் தேவன் தேவன் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க. தேவன் சொல்லல, நீங்களும் நாங்களும் மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களெல்லாம் தேவன் என்று அழைத்தபடியாக அவர் என்ன பண்ணார் கேட்டால், அவர் அந்த தெய்வம் இல்லை என்பதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மனுஷன் விருப்பப்படியாது என்ன பண்ணாங்க, செய்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவளை எதெல்லாம் ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துகிறதோ அதெல்லாம் அவளை தெய்வமாக நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே எது எல்லாம் ஒரு மனுஷனை அதிகமாக கவர்ச்சி செய்கிறதோ அதையெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க தெய்வமாக ஆராதித்தார்கள் பார்க்கிறாங்க. ஆகவே மேன்மையாக எதையெல்லாம் மதிப்பிட்டார்களோ அதையெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, தெய்வமாக வணங்கினார்கள். ஆகவே முதலாவது கற்பனை சொல்றது, யெகோவா தேவன் ஒருவரை தவிர வேறு எதையும் மேன்மையாக கருதக்கூடாது, வேறு எதையும் முதன்மையான இடத்துக்கு கொடுக்கக்கூடாது, வேறு எதையுமே நாம் ஆராதிக்க கூடாது என்று எரேமியா 2:11, 1 Cor 8:5-6, கலாத்தியர் 4:8-9 நமக்கு அறிவுறுத்ததை பார்க்கிறோம். எரேமியா இதற்காக இஸ்ரேலர்களை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் அநேக கடவுள்கள் இருப்பதாக மற்றவர்கள் கருதினாலும், வானத்தில் நிறைய கடவுள் காட்டுவார், நமக்கு ஒரே கடவுள் யெகோவாதான் இயேசு மாத்திரம். அதையா அதை பிதாவாக தேவன்றது சகலமும் நமக்கு கிடைத்தது. அதை நமக்கு பிதா குமாரன் மூலியமாய் நாம் அவரத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஆகவே நம்ம எல்லாவற்றையும் யாரிடத்தில் மெய்யான தேவன்றது பெற்றுக்கொண்டோமோ அதே தேவனிடத்திலே நாம் இடம்பெறும். தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக ஆராதிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 4:8 பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் கடவுளை அறியாத போது நாம் கடவுள் அல்லாததுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் இந்த ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆகவே என்ன பண்ணோம், எதெல்லாம் நம்ம அந்த நாட்டில் நம்பினோமோ அதற்கெல்லாம் அதெல்லாம் கடவுளை நினைச்சு நம்ம ஆராதித்துக் கொள்வோம். அப்படிதானே இப்போ கடவுள் தான் இந்த கடவுள். ஆகவே இந்த மெய்யான ஆண்டவரை அறியாத இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெய்யான தேவனை அறியாததுனால அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரில நாம இதை நாம் அறிந்து கொண்டு இதை நம்ம புரிந்து கொண்டு மற்றொருக்கு சொல்வதற்கு இந்த சொன்ன வசனங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ மற்றவர்கள் புறஜாதகருக்கு இந்த தெய்வனை அறியாதவர்களுக்கு சாட்சிகளாக அவளுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு நாம் தயாராக முடியும் என்பதற்காக இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சார். ஆகவே ஒரு காலத்தில் நாம் அப்படிப்பட்ட அடிமைகளாக இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் இருந்தோம். ஆனால் நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு இன்றைக்கு விடுதலை பெற்று விட்டோம். அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் அதை என்ன பண்ணோம், அறிவிக்க வேண்டும். ஆகவே அப்படி
பலிபீடமானவர்களுக்கு அவருக்காக பரிதவிக்க வேண்டும். அவங்களை அவங்க விடுதலை பெற முடியாம அல்லது அவங்க அறிந்து கொள்ள முடியாம அதே பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம பொழுது பரிதவிக்க வேண்டியது. அவர்கள் மீண்டுமாக நம்ம என்ன பண்ண முடியாமல் அந்த அடிமைத்தனத்தில் இருப்பதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஆகவே இரண்டாவது பாதுகாப்பு என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். Thou shall not have no other God before me. இங்கே ஆங்கிலத்தில் பிஃபோர் மீன்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும். தமிழில் சொல்லப்படும் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம். ஆங்கிலத்தில் சொல் Thou shall have no other God before me அப்படின்ற இங்கே ரெண்டு அர்த்தத்தை பிஃபோர் மீ என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது பார்க்க. என்ன கேட்டால் முன்பாக உங்களுக்கு முன்பாக வேற தேவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உனக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா ப்ரையாரிட்டி என்னுடைய வாழ்க்கையில முன்னுரிமை தெரிவித்து கட்டாக்கா நம்முடைய ஆண்டவர்கள் தான் வேற எதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆகவே நம்முடைய விசுவாசம் லாயல்ட்டி அதாவது நம்மளுடைய உண்மை ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அதில் நம்ம முதன்மையை காட்ட வேண்டும். நீ எதில் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் தேவனை ஆராதிப்பதும் உங்கள் தேவன் மேலே விருப்பமாக இருப்பதே நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையாக இருக்க வேண்டும். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறைத்து வைத்து உள்ளத்தில் ஒரு தேவனை ஆராதிப்பது வெளியில் மற்றவர்களுக்காக ஒரு ஆராதனை செய்வதல்ல. அல்லது இன்னைக்கு போகலன்னா ஒரு தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு நினைக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒரே தேவனை தான் ஆராதிக்க வேண்டும். அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதை தான் அவர் சொல்கிறாரு எனக்கு முன்பாக என்னை என்று உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் உனக்கு முன்பாக வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது. நமக்கு முன்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என் கண்ணு முன்னாலே வைக்காது அவை எல்லாம் என்ன பண்ண அகற்றிவிடு என்று சொல்லி பார்க்க இது எதற்காக வேறு எதற்கும் முதன்மையான இடத்தை கொடுக்காது எதுக்கு மாத்திரம் இடத்தை கொடுக்குது. ஏன்னு கேட்டால் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது உங்களே இணைய படைத்தவர் அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே வேறு எதற்கும் உரிமை இருக்குது அது ஒருவேளை நீங்கள் முதன்மையான கொடுக்கிறது ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒருவேளை பதவியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வேறு எந்த உங்களுக்குள்ளே இருக்க பெருமையாக படிப்பு அந்தஸ்து இந்த மாதிரி காரியம்லாம் இவை எதற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் வரும்பொழுது முதன்மையை நீங்கள் எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்டால் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் கொடுக்குறோம். வேறு எதை கொடுத்தாலும் அதை நீங்கள் தெய்வமாய் ஆராதிக்கிறீங்க அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறும். ஆகவே விக்கிரக ஆராதனை சொல்லும்போது வெறும் சிலைகளை மத்தி குடிப்பொழுது கும்பிடுவது மாத்திரமல்ல வழிபடுவது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை முக்கியத்துவம் கொடுப்பீங்கனால் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்கனால் அந்த வேலைக்கு என்ன பண்ணுங்க மற்ற எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு அதை கொடுத்துருங்க. என் மனைவி எனக்கு முக்கிய இல்லைப்பா என் பிள்ளைங்க எனக்கு முக்கிய இல்லைப்பா நான் அந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வேலையை பற்றி சொல்லலை அது வேற விஷயம். வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அது ஒருவேளை பணமாக இருக்கலாம் அல்லது பொருளாசையாக இருக்கலாம் அல்லது வேலை உங்களுக்கு உங்களுடைய புகழாக இருக்கலாம் வேலை ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்குறேன்னா கர்த்தர் ஒருவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்குறோம் அதை தான் சொல்கிறாங்க. ஆகவே இதை சில உதாரணங்கள் மூலியமாக சொல்றது பார்க்கணும். மத்திய ஆறாம் அதிகாரத்தில் 24 சொல்லப்படுகிறது 6:24 வாசிங்க மத்திய 6:24 அதான் இப்போ முதலாவது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டு எஜமானுக்கு ஊழியர் செய்வது இப்போ ரெண்டு எஜமான ஊழியர் செய்வது நான் இங்கே ஒருத்தருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அவருக்கு தெரியாமல் இன்னொருத்தருக்கு வேலை செய்திருக்கேன் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சொன்னாக்கா நான் யார் ஊழியர் செய்ய முடியும் சொல்லுங்க போச்சு கூப்பிடுறது திடீர் வாப்பா நாளைக்கு காலையில் 8 வந்திருப்பா அவர் நினைச்சிருக்க எல்லாம் வேலை செய்து இருக்காரு இப்போ நான் நாங்கள் முழிக்கணும் நாளைக்கு 8 எப்படி இருந்தாலும் போக முடியும் போக முடியாது அது அதே போல சொல்கிறாரு எனக்கு நானும் உனக்கு எஜமான நீங்கள் இன்னொருத்தரை எஜமான வைத்துக் கொள்கிறார் கடவுளை வைக்கிறார் அவனுக்கு கூட எஜமான வைக்கிறீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது. அடுத்த தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அப்படின்னு அர்த்தம் நீங்க தேவன் வச்சிட்டீங்கனாக்கா பணத்துக்கும் உலகத்தில் இருக்க பொருளுக்கும் என்ன பண்ண முடியாது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. கர்த்தர் சொன்னாக்கா உலகம் பணம்
இந்த காரியங்களெல்லாம் ரெண்டாவது வச்சுட்டு முதல்ல கட்டறதுதான் வரும். அதுக்கு பேர் தான் முதன்மையான இடம் கொடுத்தோம். எனக்கு இல்லைங்க, இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போனோம், வேலைக்கு போனோம், இதுதான் முக்கியம் சொன்னாக்கா நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே எனக்கு அர்த்தம். நீங்க எப்படி வேணாலும் கட்டாயமா இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்போமானால் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கணும், அந்த அந்த காரியமா இல்லை ஆண்டவரா, இதே நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி செய்யும்போது தான் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் சொல்றது என்ன என்று உனக்கு வேற தெய்வம் இருக்க வேண்டாம். நம்ம சொல்லலாம், எனக்கு வேலை இருக்கிறதுக்க வேலை முக்கியம் குழப்பம் அப்படின்னாக்கா, உன்னை ஆண்டவர் சிருஷ்டித்தார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கினார், உன்னை காப்பாற்றுவார் போஷிப்பார்ன்ற நம்பிக்கை உனக்கு இல்லை, அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அதான் அர்த்தம் புரியுதா சொல்றது, நீ பார்க்கறது என்ன பயப்பாக்குது அர்த்தம் இதுதான். அப்படி என்று சொன்னால் நீங்க கட்டல் மேல நம்பிக்கை வைக்கிற எதுக்கு என் வேலை என்னுடைய படைப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிருஷ்டிகளையும் உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்து எந்த பணமும் இல்லாமல் விடுதலை ஆகினாலே உங்க ப்ராப்ளத்தில் இருந்த பிரச்சனை அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அதுதான் முக்கியம் சொன்னால் நீங்கள் ஆராதனைக்காக முதல் கட்டளையை நீங்கள் மீறி விட்டீர்கள். ஆகவே இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இனிமேல் எனக்கு வயலில் வேலை இருக்குது, நூறு நாள் வேலை இருக்குது, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுவிட்டானால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்க ஆண்டவரை அவமதிக்கிறீர்கள் என்பது வேதம் சொல்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அவமதிக்கிற கட்டம். ஒருவேளை எனக்கு முக்கியமான காரியம் என் மகனை பார்க்கணும்னாக்கா ஆராதனையா முதல்ல மகனா அதை பார்க்கணும். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில ஆராதனைக்கு கர்த்தருக்கு சேவை செய்வதற்கு முக்கியம். நான் வெறும் சண்டை ஆராதனை மாத்திரம் சொல்லலை, நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு முதன்மையான இடத்தை கொடுப்பது ஆண்டவருக்கு கொடுத்தாதான் நீங்க உண்மையானவே ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவரை தொழில் கொள்வீர்கள் என்று அர்த்தம். அடுத்த வசனத்தை வாசிங்கள், தீமத்தை ரெண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை. முதலிடத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறேன்.
எபிரேயர் மொழியில முன்பாக என்பதற்கு அர்த்தம் மூச்சுக்கு முன்னால் முகத்துக்கு முன்பாக நிற்பதாக சொல்லப்படுவது அர்த்தம். அதாவது ஆண்டவருக்கு போட்டியாக நம் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, ஒன்றை கொண்டு வந்து ஆண்டவர் மாத்திரமா இருக்க எல்லாவற்றிலும் மூன்றாவது தொழில் இப்போ சண்டையை ஆறாதது பற்றி யோசிக்க தொழில் முக்கியமா வியாபாரம் முக்கியமா வேலை முக்கியமா என்பது நம்ம தம்பி அங்கே சேவை கம்பெனி வேலை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படி ஒன்று தெரியாத கலெக்டர் உத்தியோகம் பண்ற மாதிரி தான் போய் பேசுவார். உடனே இன்டர்வியூ போனோடனே எனக்கு சண்டையை லீவ் ஒன்று சார், ஏன்டா அப்பா சர்ச்சைக்கு போனோம், 100 வருஷங்களுக்கு 100 காரியம் வாழ்க்கையில் செய்யணும்னாக்கா அதில் முதல் காரியம் ஆண்டவர் தான். 1000 காரியம் உண்டால அந்த 1000க்கும் ஆண்டவர் தான் முக்கியமாக இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க நம்ம தீர்மானிப்போம். இதுதான் ஒரு தேவனாக கட்டளை. அவரை தவிர வேற வேறு தேவர்கள் வேண்டாம்னு சொன்னாக்கா என் வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் தான், இயேசு தான், என் வாழ்க்கையில யெகோவா தான், பிதா குமாரன் பிரசித்தாக தவிர என் வாழ்க்கையில காலில் எதிர்த்து உடனே முதல்ல எங்க போகணும்னு கேட்டா நேரம் பழங்கள் பண்ணிட்டு முகம் கழுவி போட்டு ஆண்டவர் பக்கத்துல போய் அவர்கிட்ட பேசணும். கால முதல்ல கூப்பிடு நீ அறியாதோ எட்டாவது மானே பெரிய கண்டை செய்வேன் சொல்றேன் ஆகவே முதல்ல கடந்த முடிவை நாள் முழுவதும் சூப்பரா நம்மளுக்கும் ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக ரெட்டி எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அது உங்க வயிறா இருக்கட்டும், அல்லது மற்ற காரியங்களா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், சுகபோகமா இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுச்சு முதல்ல ஆண்டு ஊழியம் செய்யணும். கற்றுக்கு கேட்கணும் ஆண்டவரே உங்களுக்கு ஊழல். அப்படி நம்ம ரெட்டி எஜமானுக்கு ஊழியம் செய்வோம்னால் நம்முடைய நிலைமை பரிதாகும். எட்டு எஜமான ஒரு நாள் கை விட்டுடுவான். நீங்க அன்போட நடுவில் எட்டி வைக்கிறோம். ஆகவே அந்த போகும். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு நாள் முடிவிலும் நம்ம யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு இதுலாம் நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தேன், இதுலாம் கொடுக்காம போயிட்டேன். நாள் முடியும் போது நைட்டு பிடிக்க போய் படுக்க போறீங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு எதுக்கு போய் விட்டேன், என் செல்போனுக்கு நிறைய கேட்டு கொடுத்தேன், மன்னிச்சு ஆண்டவரே, பலவீனமான ஆள் ஆகவே அதை நாளையிலிருந்து நாளைக்கு போறோம், கொஞ்ச நேரம் குறைச்சா என்ன பண்ணுவோம், அதுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே மன்னிச்சிருக்காரு. இது எல்லாரும் பண்ணுவது எனக்கு வரும், அதெல்லாம் தான் தைரியமா சொல்றேன். நானும் பார்க்குற சில நாள்ல வந்து ஆண்டவரே போகும்போது நினைச்சு போய் நாட்டு 3 மணி நேரம் பைபிள் பார்த்து கடைச்சி குடிச்சுன்னு போறோம். அங்க போனாக்கா அப்போதான் பார்த்தா இந்த பாசிட்டிவ் மெசேஜ், எதை பார்த்தா எல்லாம் குடிச்சவங்க செய்யிட்டான், சிலது வந்த மெசேஜே வந்துட்டு இருக்கோம். ஆகவே நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த நாட்களிலே நம்ம கற்றோடு அதிகமாய் உறவாடுவதற்கு கற்றோடு அவருடைய மகிமை நம்ம நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டால் தான் மிகப்பெரிய கல்வியை செய்ய முடியும். ஆண்டவரோட உறவு வைத்து கொண்டால் தான் உங்களுக்காக ஆண்டவர் பெரிய கட்டை செய்வார்.
நீங்க ஆண்டவரை யாரோ நினைச்சீங்கன்னாக்க அவனும் உங்களை ஆபத்துல ஆண்டவரே ஆண்டவர்னா கொப்பனை யாருந்தே இருக்குல்லப்பா உடைய போக கட்ட மாதிரி இருக்குது இப்ப மதத்தை அவன் நினைச்சு ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட அதுக்கு கேட்க முதலாளி ஆண்டவர் இயேசு நம்ம பாவங்களை விடுதலை கொடுத்ததுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் நன்றி உள்ளோட ஸ்தோத்திரம். ஏன் கேட்டா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு கூட பாக்குறேன் அரியோட அப்பா செத்து போட சொல்லக்கூடாது சொல்ற ஒரு வாரமா உடம்பு சரியில்லாமட்டு ஒரு வாரமா பெட்ரிடர் ஆனா நேற்று காலையில போய் குடிச்சிட்டாரு அவருக்கு மஞ்சள் காமாலையே இருக்கு குடிச்சு அவரை செத்து போயிட்டாருன்னு காரணம் அவர் தப்பு கிடையாது அவர் அந்த பிசாசு அடிமைப்படுத்தாரு. உங்களையும் என்னையும் கட்டர் அடிமை கட்டுறது அப்பதாமோ எவ்வளவு கட்டருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். கட்டத்தில் ஆண்டவரே என்னை வச்சுட்டு ஆண்டவரே என் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாவத்துல இருந்து கூட நான் உடனே விடுதலாக முடியாதுங்க. உங்களால் விடுதலாக என்னால விடுதலாக முடியாது. அது விடுதலாகிறதுக்கு யாருன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை லாபம் செய்துட்டார். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம எல்லா பாவங்களையும் வந்து நம்ம விடுதலை கொடுக்குறது. ஆகவே நாம் ஒருவர் அவரை ஒருவராகவே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வதற்கு அவருடைய கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணோம் கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு சித்தமானால் இரண்டாவது கட்டளையை அடுத்த வாழ்க்கை நம்ம எல்லாம் கட்டளை மொழி அப்படின்னு ஜோம். கட்டளை நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை விளக்கி கொடுத்திருக்கிறார். அதை பிள்ளையா எத்தனை பேர்ல பேசின மாதிரி எத்தனை பேர் பேசின மாட்டது எனக்கு ரொம்ப ஆகவே நம்ம இனி வர நாட்கள்ல ஏன் கட்டளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா என்னை படைத்தவர் என்னை படைத்தவர் உங்க பிள்ளை உங்க வயிற்றுல பெற்ற பிள்ளை உங்க பேச்சு கேட்டனா என்ன பண்ணுங்க ஏன் பேச்சுக்கு விட்டு விட்டு போடுற நாய அப்படின்னு சொல்ற மாதிரியா உனக்கு சூழ்நிலை கிடையாதுன்றான். ஆனா நம்ம ஆண்டவர் எவ்வளவுதான் அவர் விரோதமா செய்தா கூட அவர் அனுப்பிச்சு அப்பா அப்படின்னு அன்னைக்கு தேவையைதான் கொடுக்குறார். ஆகவே நம்ம அந்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருப்போம் அவரையும் முன்னால் வைப்போம் அவருக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுப்போம் அவர் சமூகத்துல எப்போ நம்ம காத்திருப்போம் நமக்கு தேவையில கொடுப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம தெய்வம் பார்த்துக்கலாம் கண்ணுக்கு பட்டுச்சு.